ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மதன் கௌரி பிரதர், அவரை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பசங்க கிட்ட நம்ம கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வேற ஏதோ டாபிக்கோ இல்லை வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாத இடத்துக்கோ, இல்லை எனக்கு இந்த வேர்ல்டே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது வெளியூர் வெளிநாடுன்னு போற நிறைய பேரை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருப்போம். ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா என்ன, நம்ம அவகிட்ட பேச வேணாம், நம்ம நம்மளே பேசுவோம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹேபிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நான் யாருக்கிட்ட வந்து சொல்ல முடியும், சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதை கன்வே பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சும்மா யதார்த்தமா ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு மதன் கௌரி பிரதர் சொல்றாரு. எல்லா விஷயமுமே பொதுவா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றோம், இல்ல ஒரு காலேஜ் சேர்றோம், ஒரு ஸ்கூல் சேர்றோம், இல்ல ஒரு வேலைக்கு புதுசா ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. ஸ்டார்டிங்ல உங்களால என்ன எஃபர்ட் போட்டு முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதனுடைய எஃபர்ட் வந்து பெஸ்டா இருக்கா இல்ல அது வேஸ்டா அப்படிங்கிறது போக போக தானே தெரியும். நான் ஆரம்பத்துல எந்த ஒரு யோசனையும் இல்லாம ஒரு யூடியூப் சேனல்ல நம்மளுடைய முகமும் நம்மளுடைய பேச்சும் வந்து தெரியுமா, யாராவது பாப்பாங்களா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு யோசனையில தான் உண்மையிலே ஆரம்பிச்சேன். பட் இப்ப எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது, 10 பேர் பாக்குறத இப்ப 100 பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவே என்னுடைய பெரிய சக்சஸ் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு நான் போடுற முயற்சி தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. அந்த மாதிரி தான் மதன் கௌரி அண்ணாவை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். நம்ம நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்போம், நிறைய ஷார்ட்ஸ், நிறைய யூடியூப் ரிலேட்டடா நம்மளே ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்னா ஃபேமிலியா பண்ணுவாங்க, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணுவாங்க, ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஃபன்னோ இல்ல ஃபேமிலியா ரிலேட்டடோ ஏதாவது ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சோலோவா நின்று எஃபர்ட் போட்டு நம்ம அந்த கான்செப்டை யோசனை பண்ணி அதை நம்ம அவுட்புட் கொடுத்து அதை எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி அவங்கவுங்க டேலண்ட்டை அவங்கவுங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு காட்ட முடியுமோ அப்படி யூடியூப்ல காமிக்கிறாங்க. பட் சிங்கிளா நம்ம வந்து ஒரு யூடியூப் பண்றோம், அப்புறம் ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது இப்ப ஒர்க் அவுட் ஆகுமா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியுமா, நம்ம யோசனை பண்ணி தான் நம்ம இதை வந்து எடுக்கணும், நம்ம பாட்டுக்கு போட முடியாது. மதன் கௌரி அண்ணா பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் இங்க ஷேர் பண்றேன். அவர் பிறந்ததெல்லாம் தூத்துக்குடியில தான், 1993 பிறந்திருக்காரு, ஜஸ்ட் 30 வயசு தான். பட் இப்பவே வந்து 66 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல அவருடைய சேனல்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த லவ் ஸ்டோரி பத்தி ஒரு சேடான வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ நீங்க இப்ப போய் பார்த்தா கூட தெரியும், யார் அந்த பையன் சிரிப்பா இருக்கான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். எனக்கே இது பார்த்துட்டு இவங்கதானே இது அப்படின்னு தோணுச்சு. கண்டினியூவா வந்து ஃப்ளூயன்சியா இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு. மேபி அவர் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மாறி மாறி வந்தனால அவருக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் போல, ஃப்ளூயன்சி அவர்கிட்ட அவ்வளவு அழகா இருந்தது. பட் அவரு சொல்றது வந்து உத்து கவனிச்சாதான் புரியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தது. ஆரம்ப காலத்துல அவரோட வீடியோவை 10 பேர் 20 பேர் இப்படிதான் பார்த்திருக்காங்க. அதுலயும் நிறைய ஹேட்டர்ஸ் தான், யாரா உன்னை வீடியோ போட சொன்னா, உன்கிட்ட யார் இதெல்லாம் கேட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கிங்ஸ் தான் ஆரம்பத்துல ரொம்ப ஹர்ட்டிங்கா அவர்கிட்ட போயிட்டு இருந்திருக்கு. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, வந்து உட்காந்து எதையாவது பேசிட்டு இருப்பான், எழுந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஹர்ட்டிங் கமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. பட் இப்ப நீங்க மதன் கௌரி அண்ணா சேனல்ல போய் பார்த்தா கூட தெரியும், அவர் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா மினிமம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுது அதை பாக்குறாங்க. ஆரம்பத்துல ரொம்பவுமே நெகட்டிவா இருக்கு, ரொம்ப ஹர்ட்டிங் கமெண்ட்ஸா வருது அப்படின்னு தெரிஞ்சாலுமே 3 விஷயத்த மட்டும் அடிப்படையா அவர் ஃபாலோ பண்ணுவாராம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்அப் பண்றது, 2வது சில பேர் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்குமே வந்து நான் ஆரம்பத்துல இருந்து வீடியோ போடுறதுல இருந்து இப்போ நான் ரீசெண்டா போட்ட சாந்தி கியர் வீடியோ வரைக்குமே சில பேர் எனக்கு ரெகுலரா வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய பேரை நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா சொல்றேன், ஏன்னா அவங்க யாரு எங்க இருக்காங்க எதுவுமே எனக்கும் தெரியாது. பட் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ற அந்த ஒரு சின்ன பாசிட்டிவ் கமெண்ட் வந்து இன்னும் பெட்டரா நான் பண்ணணும், இன்னும் வந்து சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸை நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில ரிலேஷன்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, நல்லா இருக்கு நீ பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா இது நல்லா வரும், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போ, இன்னும் நல்லா பெட்டரா பண்ணு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. இதுதாங்க வேணும், நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேர் நமக்கு தோலை தட்டி கொடுத்து நீ இன்னும் நல்லா வருவேன், நல்லா பண்ணு, இன்னும் பெட்டரா கொண்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நமக்கு 10 மடங்கு யோசனை வந்து இன்னும் நம்ம சூப்பரா செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் நானும் இப்ப போயிட்டு இருக்கேன். இது மெயினா ஏன் வந்து ஒரு தினமும்
ஒரு தகவலா ஒரு இன்ஃபர்மேஷனா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது மதன் கௌரி பிரதரோட தான். இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து மதன் கௌரி அவரை பத்தி பேசுறேன் அப்படின்னா, அவரு கொடுக்குற டே டு டே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் சொல்வாரு இந்த டைம் இல்லைனாலும், இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் இந்த வீடியோ நீங்க இந்த டைம் பார்க்கலனா கூட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு யாராவது பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இன்ஃபர்மேஷனா இருக்கணும், அவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா போய் சேரணும், அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இயர்ல அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வரணும். எனக்கு பேசிக்காக வந்து சோஷியல் சயின்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து அந்த வரலாறெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். 10th வந்து என்னோடய மார்க் சோஷியல் சயின்ஸில் மட்டும்தான் 95, மற்ற எல்லாத்துலேயும் நான் வந்து கம்மி. ஸோ அதனால எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த ஸ்டோரி சொல்கிறது, இந்த கதைகள் தெரிஞ்சுக்கிறது, முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஏன் இப்போ இப்படி இருக்குது, எதனால இப்படி மாறுச்சு, என்னென்ன சேஞ்சஸ் வந்து அந்த டைமில் இருந்தே ஃப்யூச்சரை நினச்சி அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப என் மைண்ட் திங்க் பண்ணும். அப்போருந்தே நான் வந்து சோஷியல் சயின்ஸில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பேன். நான் பேசிக்காக நிறைய வீடியோஸ் கேதர் பண்ணும்போது சரி யூடியூப் ரிலேட்டடாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்போ நம்ம என்ன மெயினாக கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது ஆஸ் யூஷுவல் எனக்கு என்னோட மதன் கௌரி பிரதரோடைய சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணலாம், இப்போ என்னுடைய பர்சனல் லைஃபையோ இல்லை நிறைய பர்சனல் விஷயங்களையோ தெரிஞ்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, இப்போ என்னோட பர்சனல் தெரிஞ்சு உங்களுக்கு எந்த யூஸும் இருக்க போகிறதில்ல, எனக்கு என் மைண்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் நம்மளை பார்த்து யாருக்காவது ஓகே இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம், அது என்னைக்கா இருந்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் தானே அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து ஸ்டார்டே பண்ணேன். இது கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நம்பிக்கையோட ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்குன்னு ஒரு பாதையை கிரியேட் பண்ணி நம்ம அதுல போயிட்டே இருக்கலாம், அதுல வெற்றி கிடைக்குதா இல்லையாங்கிறது நம்ம பண்ற முயற்சியில மட்டுமே இருக்கு. இப்ப கூட நீங்க போய் மதன் கௌரி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அவர் யார் என்ன ஏது என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற டீடைல் உங்களுக்கு வரும். நானும் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட பாஸ் பண்றேன் அப்படிங்கறத நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு தினம் தினம் ஒரு தகவல் வந்து சேர்றதுக்கு மறக்காம மை மாஸ்டர் பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் பாய் ஃப்ரம் தமிழரசி விவேக்.